அல்லாஹ்வை நம்பிய விசுவாசியாக மாறுவது எப்படி? ஆம், அவனே இறைவன் என்றும் வணக்கத்திற்குரியவன் என்றும் அவனுடைய பெயர்கள் பண்புகள் ஆகியவற்றை நம்புவதுடன் அல்லாஹ் உண்மையில் உள்ளான் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதைத்தான் ருபூபியா உலூஹியா அல் அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத் என்று சொல்லப்படும். தௌஹீது ருபூபியா என்றால் அல்லாஹ் தான் படைத்து பரிபாலித்து ரிசுக் அளிப்பவன் என்று நம்புவது. தௌஹீத் உலூஹியா என்றால் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபடுவது. தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்றால் அல்லாஹ் அவனுக்கென வைத்த பெயர்கள் பண்புகளை அவனுக்கே சொந்தமானது, அதில் யாரும் இணை கிடையாது என்று நம்புவது. அப்படியென்றால் அல்லாஹ் அவனுக்கு இட்ட பெயர்களை அவனுக்கே உரியதென்றும் அவன் இல்லை என்று சொன்னவற்றை இல்லை என்றும் நம்பி அதை எவ்வித திரிவுபடுத்துவதோ, அர்த்தமற்றதாக்குவதோ, அல்லது அது இப்படித்தான் என்று வடிவம் கொடுத்தோ அல்லது உதாரணம் கற்பித்தோ நம்பக்கூடாது. இதற்கு மேலாக அல்லாஹ் உள்ளான் என்று நம்புவதும் அவசியம். இன்று இதை மறுப்பவர்கள் அதிகம் உள்ளனர். சரி, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம்? சுருக்கமாக நான்கு ஆதாரங்கள் உள்ளன. ஒன்று பகுத்தறிவு, இரண்டு புலனறிவு, மூன்று உள்ளுணர்வு, நான்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம். பகுத்தறிவை பொறுத்தவரை இப்பிரபஞ்சத்தை ஆழ்ந்து உற்று நோக்குகின்ற யாரும் இறைவனை மறுக்க முடியாது. பரந்து விரிந்த பிரபஞ்சத்தில் உள்ள அபூர்வமான ஒழுங்கமைப்பு, கிரகங்கள், கடல்கள், ஆறுகள், மரங்கள், சூரிய ஓட்டம், இது யாவும் இறைவன் உள்ளான் என்பதை சான்று பகர்கின்றது. இரண்டாவது புலனறிவு, அதாவது யாருக்காவது துன்பம் துயரம் ஏற்பட்டால் கையேந்தி அல்லாவிடம் பிரார்த்திக்கும் போது பதில் கிடைக்கிறதல்லவா, கஷ்டம் நீங்குகிறதல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி வானை நோக்கி கையேந்தி பிரார்த்தித்தார்கள். மிம்பரிலிருந்து இறங்குவதற்குள் மேகமூட்டங்கள் திரண்டு மழை பொழிந்தது, தாடி நனையும் அளவுக்கு மழை இறங்கியது. இது புலனால் உணர்ந்து அறிகின்ற ஆதாரம். இது மாத்திரமல்ல, அந்த சிலர் குகைக்குள் மாட்டிக்கொண்ட போது வெளியே வர முடியாமல் அல்லாவிடம் கையேந்தி பிரார்த்தித்தார்கள். பாறாங்கள் அடைத்த பாறாங்கள் அகன்று பின்னர் வெளியேறினார்கள். இதுதான் நேரடியாக நாம் அறிந்து விளங்கக்கூடிய ஆதாரம். மூன்றாவது ஃபித்ரா, உள்ளுணர்வு. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இறைவன்பால் நோக்கிய வண்ணம் தான் பிறக்கின்றது. பெற்றோர்கள் தான் வேறு மதத்திற்கு மாற்றி விடுகிறார்கள். நான்காம் ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம். இது ஏராளம். குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு வசனமும் இறைவனைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சரி, ஈமான் இரண்டாவது அம்சத்தை பார்ப்போம். மலக்குகள் பற்றிய நம்பிக்கை. அவர்களை எப்படி நம்ப வேண்டும்? அவர்கள் கண்ணுக்கு புலப்படாத ஒரு மறைவான உலகம். ஒளியால் ஆனவர்கள் இறைவனுக்கு கட்டுப்படுவார்கள், மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு உயிர், உடல், பகுத்தறிவு, உள்ளம் அனைத்தும் உண்டு. அல்லாஹ் கூறுகின்றான், வானவர்களை இரண்டு மூன்று நான்கு என்று இறக்கைகள் கொண்டவர்களாக படைத்துள்ளதாக. அவர்களுக்கு பகுத்தறிவு உண்டு என்பதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் உள்ளங்களில் அமைதி ஏற்பட்ட போது இறைவன் என்ன சொன்னான் என்று கேட்பார்கள். ஆகவே உள்ளம் உண்டு என்பதை அது சொல்கிறது. நாம் எல்லா வானவர்களையும் நம்ப வேண்டும். குறிப்பாக பேருடன் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிப்ரீல், மீகாயில், மலக்குல் மௌத் ஆகியவர்களை சொல்லலாம். மலக்குல் மௌத் என்றுதான் சொல்ல வேண்டும். இஸ்ராயில் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. ஆகவே வானவர்களின் பெயர்கள், அவர்களின் பண்புகள், அவர்களுடைய பொறுப்புகள், அவர்கள் பற்றி வந்த செய்திகள் யாவற்றையும் நம்ப வேண்டும். மூன்றாவது வேதங்களை நம்புவது. இறக்கி அருளப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் நம்ப வேண்டும். அவை இறைவனின் பேச்சு. அது அருளப்பட்டது, படைக்கப்பட்டது அல்ல. ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்தான். குர்ஆன் கூறுகிறது, நாம் ரசூல்மார்களை தக்க சான்றுகளுடனும் வேதங்களுடனும் அனுப்பி வைத்தோம். ஆகவே வேதங்கள் யாவற்றையும் நம்புவதுடன் குறிப்பாக தௌராத், இஞ்சீல், ஸபூர், இப்ராஹிம், மூசா நபியின் சுஹுவுகள், அதன் செய்திகள், சட்டங்கள் யாவற்றையும் நம்ப வேண்டும். குர்ஆன் வந்தவின் மாற்றப்பட்ட செய்திகளை மாத்திரம் நம்பக்கூடாது. பனு இஸ்ரவேலர்கள் கால சம்பவங்கள், கதைகளை நாம் படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. குர்ஆன் சொல்லும் வரலாறு எமக்கு போதும்.
அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமக்கு மிக அழகிய வரலாற்றை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எதற்காக நாம் குர்ஆன் சொல்லும் வரலாற்றை கைவிட்டு இப்படியான ஆதாரமற்ற வரலாற்று செய்திகளுக்கு செல்ல வேண்டும்? அதை அறிவித்தவர்கள் எழுதியவர்கள் எந்தளவு நம்பகமானவர்கள் என்று எம்மால் அறிய முடியாது. திருமறை அல் குர்ஆனில் இம்மை மறுமையில் நமக்கு பயனளிக்கும் யாவும் நிறைந்து காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது, நபிமார்கள் ரசூல்மார்களை நம்புவது. அவர்கள் இறையடியார்கள், அவர்களை வணங்க முடியாது, அவர்கள் தூதர்கள், அவர்களை பொய்ப்பிக்க முடியாது. அவர்கள் அல்லாவிடமிருந்து இறை செய்தியை பெறுபவர்கள். அற்புதங்கள் மூலம் அவர்களை அல்லாஹ் பலப்படுத்துவான். அவர்கள் தமது பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவார்கள், சமூகத்தை வழி நடத்துவார்கள், இறைப்பாதையில் தியாகம் செய்வார்கள் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும். நபிமார்களில் முதல் நபி ஆதம், முதல் ரசூல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இறுதி நபி ஹாத்தமுல் அம்பியா, நபிமார்கள் ரசூல்மார்களின் முத்திரையாக வந்துதித்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நம்ப வேண்டும். யாராவது இறுதி நபியின் வருகைக்கு பின் நபித்துவத்தை வாதிட்டால் அவர் பெரும் காஃபிராக மாறிவிடுவார். அதேபோல் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவரையும் நம்ப வேண்டும். அவ்வாறே அவர்கள் பற்றி வந்த பெயர்கள், அவர்களுடைய பண்புகள், அற்புதங்கள் யாவற்றையும் நம்ப வேண்டும். ஐந்தாவது நம்பிக்கை மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை என்பது மரணத்தின் பின் தொடங்கி சுவர்க்கம் வரைக்கும் உள்ள அனைத்தையும் குறிக்கிறது. அதாவது உயிர் பிரிவது, கைப்பற்றப்படுவது, வானை நோக்கி கொண்டு செல்லப்படுவது, அதற்காக வான் கதவுகள் திறக்கப்படுவது அல்லது மூடப்படுவது, பிறகு கபரில் உடம்புக்கு மீட்டப்படுவது, அது செருப்போசைகளை கேட்பது, வானவர்களின் கேள்விக்கு பதில் சொல்வது, குறிப்பாக உன் ரப்பியார், மார்க்கம் என்ன, உன் நபியார் என்ற கேள்விகள், கபரின் வேதனை, அதன் இன்பம், பின்னர் எழுப்பப்பட்டு மஹ்ஷரில் ஒன்று திரட்டப்படுவது, சிராத், சுவர்க்கம், நரகம், இறைவனின் தரிசனம், நபியின் ஹவுதுல் கௌதர், தடாகம், இவை யாவும் மறுமை நம்பிக்கையில் உள்ளடக்கப்படும் என்று சிலர் இவற்றை சந்தேகிக்கின்றனர். ஆனால் இவை அசைக்க முடியாத நம்பிக்கையாக ஒரு முஸ்லிமுடன் காணப்பட வேண்டும். இறுதியாக சகோதரர்களே, விதி ஏற்பாடு, இது சம்பந்தமான நம்பிக்கை, அதாவது கலாகதர் நம்பிக்கை. இதில் நான்கு படித்தரங்கள் உள்ளன. ஒன்று, அல்லாஹ் யாவற்றையும் ஆதியில் அறிந்தவன், வானம் பூமியில் நடக்கவிருக்கும் எதுவும் அவன் அறிவை தாண்டி நடக்காது. இரண்டு, அவன் அறிவில் உள்ள யாவற்றையும் அவன் லவ்ஹ் எனும் ஏட்டில் எழுதி வைத்துள்ளான். மூன்றாவது, எழுதியவை இடம்பெறும் நேரத்தில் அதை அவன் நாடுவான். அல்லாஹ் நாடியது நிகழும், நாடாதது நிகழாது. அதே நேரம் மனிதனும் நாடுகிறான், விரும்புகிறான் தான், ஆனால் அது கூட அல்லாஹ்வின் நாட்டத்தை தாண்டி நடக்காது. நான்காவது படித்தரம், நாடியதை அல்லாஹ் நிகழ்த்துகின்றான், உருவாக்குகின்றான். ஆகவே ஒரு அடியான் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன் என்பது போல அவன் செயலும் அதை தொடர்ந்து படைக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களையும் உங்கள் செயல்களையும் அவனே படைத்தான். இன்று இந்த கலாகதரை சந்தேகிப்பவர்கள் இருக்கிறார்கள். தன் தவறுகளை கூட சிலர்கள் விதியை சொல்லி நியாயப்படுத்தவும் முயற்சிக்கின்றனர். உதாரணமாக மதுபானம் அருந்திய ஒருவரிடம் ஏன் அருந்துகின்றாய் என்று கேட்டால், அல்லாஹ் விதித்தது நடக்கிறது, அல்லாஹ் நாடி இருந்தால் நான் குடித்திருக்க மாட்டேனே. சரி, இப்படி பேசுபவர்களுக்கு என்ன செய்வது? உண்மையில் சொல்ல போனால் இவரை இழுத்து வந்து மயங்கி விழும் அளவுக்கு அடிக்க வேண்டும். மயக்கம் தெளிந்ததும் கேட்பார், என்னை ஏன் தாக்கினீர்கள் என்று. அல்லாஹ் விதித்தது நடந்தது, எம்மை நீ குறை கூற வேண்டாம், அடித்ததும் அல்லாஹ் விதித்ததுதான். இந்த பதிலை அவர் ஏற்றுக்கொண்டால் விட்டுவிட வேண்டும், இல்லையென்றால் மீண்டும் அடிக்க தொடர வேண்டும். சவர்களே, அந்த அடிப்பது என்பதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் யாரும் யாருக்கும் அடிக்க வேண்டாம். புரிவதற்காக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுபோலதான் அமீருல் மோமினின் உமர் அவர்களிடம் திருட்டுக்காக கரச்சேதம் செய்ய ஒரு திருடனை கொண்டு வரப்பட்ட போதோ, அவனும் உமரை நோக்கி, அமீருல் மோமினினே, அல்லாஹ் விதித்த விதியின் பிரகாரமே திருடிவிட்டேன், எப்படி என்னை தண்டிப்பீர்கள் என்று கேட்டான். உமர் சொன்னார்கள், ஆம், அல்லாவின் மீது சத்தியமாக, அல்லாவின் விதியின் பிரகாரமே நாம் உமது கையை துண்டிக்கிறோம். ஆகவே அல்லாஹ் விதித்ததை நாம் நிறைவேற்றுகிறோம், எம்மை குறை சொல்லாதே என்றார்கள்.